بسم الله الرحمن الرحيم. இந்த உலகத்தில் தன்னுடைய அடியார்களை படைத்து அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி அல்லாஹிற்கு அடிபணியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முழு வாழ்க்கையையும் அமைத்து கொள்ளும் விதமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபையும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளையும் நமக்கு கையில் தந்திருக்கான். அப்போ மனிதர்கள், வாழக்கூடிய மனிதர்கள் நமக்கு அந்த வாழ்க்கையில் என்னென்னமெல்லாம் நமக்கு வந்து தடங்களாக இருக்கிறதோ, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் நடத்த வேண்டும் என்று தெரியவில்லையோ, அந்த இடங்களில் நாம் குர்ஆனுடைய பதில்களையும் நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளையும் நம்ம வந்து தேடுறோம். அப்போ அதற்கு வந்து இல்முல் கிதாப், கிதாபுடைய இல்மு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பெரும்பாலான மனிதர்களை பார்க்குறோம், அந்த குர்ஆன் ஷரீஃபில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய மனிதர்களை, நண்பர்களை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் குர்ஆனை கற்றவர்கள் ஆலிம்கள் தான் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்கி எல்லோருமே குர்ஆனை வந்து பார்க்கலாம், படிக்கலாம், அதை கருத்தம் தெரியலாம் அப்படின்னு இருக்கும்போது குறிப்பான சில விஷயங்களை கற்றுக்கொண்டு ஆலிம்களோடு தர்க்கம் செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இது என்ன அப்படின்னா, வெறும் அந்த ஏட்டுப்பாடம் இல்முல் கிதாப். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இல்முல் கிதாபுக்கு அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லித்தர்றான். என்ன அப்படின்னு சொன்னால், இல்முல் ஹிக்மா. ஹிக்மா என்பது அந்த இல்மை கொண்டு நாம் அடைய வேண்டிய பக்குவம், பெற வேண்டிய ஞானம், இதை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஹிக்மாங்கிறது வந்து இறை ஞானம். அப்ப இந்த இறை ஞானம் அடைவதற்காகத்தான் இந்த இல்முல் கிதாப். உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்க்குறோம், இந்த உலக ரீதியா நிறைய பேர் வந்து டாக்டருக்கு படிப்பாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு வருடமோ இரண்டு வருடமோ என்ன செய்வாங்க அப்படின்னா, ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. அந்த வேலைக்கு அமர்த்துறதுக்கு முன்னாடி கிராமங்களுக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது, அல்லது மருத்துவம் பார்க்கக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து செல்வது, இதெல்லாம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, இவர் தான் வந்து மருத்துவத்தை பற்றி நிறைய படிச்சுட்டாரு, ஏன் இவருக்கு அந்த ட்ரைனிங் அப்படின்னா, அதான் ஹிக்மா. ஏட்டு பாடம் என்பது வேறு, அதை கொண்டு பெரும் அனுபவம் என்பது வேறு. இந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப இல்முல் கிதாபுங்கிற அந்த குர்ஆன் ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம அதை வச்சுக்கிட்டு தான் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, அதை கொண்டு அடைய வேண்டிய அந்த ஹிக்மா அதை வந்து நம்ம அடையலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுறான், رَبَّنَا وَبَعَثْ فِيهِمْ رَسُولًا مِّنْهُمْ يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِكَ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. நீங்கள் அவர்களுக்கு கிதாபை, இல்முல் கிதாபை என்ன செய்ய கற்றுக் கொடுங்க, அதோடு சேர்த்து வல் ஹிக்மா, அது சம்பந்தப்பட்ட ஞானத்தையும் கற்றுக் கொடுங்க. அப்போ நம்ம இல்முல் கிதாபு, இப்போ நம்ம ஒரு மதரசாவில் போய் ஆலிமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, இல்முல் கிதாபு, கிதாபை பற்றிய இல்மு நம்மள்கிட்ட இருக்குது. அப்போ அதை தாண்டி அதை கொண்டு பெற வேண்டிய ஞானம் ஒன்று இருக்கு, அதான் வல் ஹிக்மா. அந்த ஹிக்மா தான் வைசக்கீஹிம், அவர்களை பக்குவப்படுத்தும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்க்கலாம், என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஓதி நல்லா ஆலிமா இருப்பாரு, அவரு பெரிய போற்றக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாரு, ஆலிமா இருப்பாங்க. ஆனா
அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆலிமுக்கு ஓத வைக்க மாட்டார். அவர் உள்ளுக்குள்ள என்ன இருக்க, அப்பா நான் ஆலிம் சாக்கு ஓதி பட்ட பாடு போதும்பா, பட்ட அவமானம் போதும்பா, வேணாம், நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, நல்லபடியாக படித்து நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக இந்த உலகத்தில் இருங்க அப்படிங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். அதனால் என்ன செய்வார் அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை வந்து என்ன செய்வார், தன்னை போல ஒரு ஆலிமாக ஆக்காமல் உலக கல்வியை கற்றுக் கொடுப்பார். அப்ப இந்த மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்னா, தான் ஒரு ஆலிம் இல்முல் கிதாபுடைய அறிவு இருக்கு, அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை ஹதீஸ்களை படித்த அறிவு இருக்கு, ஆனால் அதை கொண்டு பெற்ற இன்பம் இறை ஞானம் அவரிடத்துல இருக்கா அப்படின்னா இல்லை. அது இருந்திருந்தா தான் பெற்ற ஞானம் தான் பெற்ற இன்பம் என்னுடைய பிள்ளைகளும் அடையணுங்கிறதுல அவர் கவனமா இருந்திருப்பாரு. இப்ப இது மாதிரிதான் நம்ம நிறைய பேர்களை பார்க்கிறோம். அந்த இல்முல் கிதாப், அதாவது வாயில நிறைய பேசுவாங்க, ஆனா அதை கொண்டு மக்களிடத்துல வந்து எந்த பிரதிபலிப்பும் இருக்காது. அதாவது பேச்சில் ரூஹ இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம வந்து உண்மையிலேயே அந்த ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தை அனுபவித்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா எதிராளியுடைய உள்ளத்தை அது பாதிக்கும். இப்படிதான் வந்து பெரிய ஞானிகள்லாம் நிறைய, இப்ப நீங்க வந்து இஸ்லாத்திற்கு எடுத்த நாதாக்களுடைய வரலாறுகளை படிங்களே, அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆலிம்களெல்லாம் இருக்க மாட்டாங்க, அந்த ஹிக்மத்தை படித்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சில கல்விகளை கொண்டு அல்லாஹ்வுடைய இல்மை கொண்டு ஞானம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ நம்ம வடநாட்டிலாம் பார்க்குறோம், நம்ம அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய அஜ்மீர் ஹாஜா ஷெரீஃப் ஒலியுல்லா, நாகூர் ஷா அமீது பாதுஷா ஒலியுல்லா, ஏர்வாடில் அடங்கியிருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா ஷஹீத் ஒலியுல்லா, இவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தா அப்படின்னா இவங்கெல்லாம் ஆலிவங்களாங்கிறதுக்கு வந்து எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா இவர்கள் பல லட்சக்கணக்கான மக்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்து அழைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள்ட்ட அந்த ஹைக்குமத் இறை ஞானம் இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நாம் அவங்கள கொண்டாடுறோம், புகழ்றோம், நேசிக்கிறோம். அப்ப அந்த ஈர்ப்பு தன்மைங்கிறது வந்து அல்லாஹ் யாருக்கு கொடுக்குறான் அப்படின்னா, அந்த இல்மில் மூலமாக அல்லாஹை உணர்ந்து அப்படியே ரசித்து அவன் பக்கமாக அப்படியே ஒரு விதமான சுகத்தோட தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய அந்த ஹிக்மா. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானவத் சொல்றது, அல்லாஹ் ஜல்ல ஷானவத் அல்லா சொல்றான், யுத்தில் ஹிக்மத் மையஷா, நாம் நாடியவர்களுக்கு அந்த இறை ஞானத்தை ஹிக்மத்தை கொடுப்போம். உத்தல் ஹிக்மத்தை, யாருக்கு அந்த ஹிக்மத் என்பதை கொடுக்கப்பட்டு விட்டதோ, ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் இந்த உலகத்துல எல்லா நலவுகளையும் பெற்றவராக ஆகிவிடுகிறார். ஒமா எதக்கரு இல்லா உலுல் அல்பாப், இதை தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். இது வந்து அறிவாளிகளுக்கு மட்டும்தான், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கும், இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஹிக்மத்துங்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நினைச்சு கூட பாக்குறோமா அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி ஞானம் பெற்றவர்களை நம்ம லூசுன்னு சொல்லிக்கிட்டு தெரியறோம், அவங்களெல்லாம் நம்ப கூடாது, அவங்களெல்லாம் நேசிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா சொல்றான், இந்த ஹிக்மா கொடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்துல எல்லா நலவுகளையும் பெற்றவர்கள், அவர்கள்தான் அறிவாளிகள், உண்மையான அறிவாளிகள். அவர்கள் அறிவாளிகளாக இருந்ததால் தான் அவர்கள் அறிந்து கொண்ட, அல்லாஹ்வை அறிந்து கொண்ட விஷயங்களை வைத்து அல்லாஹ்வை எப்படி அடைய வேண்டுமோ அதற்கு முயற்சித்தார்கள், அது அவர்களுக்கு கிடைத்து விட்டது, அவர்கள் எல்லா நலவுகளையும் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் அறிவாளியாக இருக்க போய் தான் இப்படி சிந்திச்சாங்கன்னு சொல்றோம். பெருமமிக்கவர்களே, இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹுத்தாலா வந்து எல்லா மனிதர்களையும் படைத்து பாதுகாப்புக்கு, அந்த மனிதனை பாதுகாக்கிறதுக்குன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, சில சில மலக்குமார்களை என்ன செஞ்சிருக்கான், பாதுகாப்புக்கானே நமக்கு அமைச்சிருக்கான்.
இப்ப அந்த மலக்குமார்கள் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அவங்க நம்ம கூடவே வர்றாங்க, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பாடி கார்டு மாதிரி வர்றாங்க அப்படிங்கறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவங்கள்ட்டதான் சொல்லுவோம். அந்த ஒருத்தன் என்னை அடிக்க விடுறான், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவன் என்னை முறைச்சு பாக்குறான், அவனை போய் ரெண்டு மூக்களை குத்துங்க, இப்படிலாம் நம்ம வந்து அவங்கள்ட்டதான் பேசுவோம், அல்லாஹ்விடத்துல கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளை பக்கத்திலேயே அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நமக்கு உதவக்கூடியவர்கள் இருக்கிறாங்கிற அந்த எண்ணத்துலதான் நம்ம செயல்படுவோம். ஆனா ஹிக்மா அல்லாஹ் சொல்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லும் போது சொல்றான், ஃபகத ஆத்தைனா ஆல இப்ராஹிமல் கிதாபா வல் ஹிக்மா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு கித்தாபையும் கொடுத்து அதன் சம்பந்தப்பட்ட இறை ஞானத்தையும் நாம் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன வேறுபாடுகள் அந்த ஹிக்மாவை அவங்கள்ட்ட இருந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்வாங்க, நெருப்புல தூக்கி போடுவாங்க. அப்ப மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேட்பாங்க, நபியே நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும், இந்த பூமியை புரட்டணுமா, இல்ல அந்த தீ அப்படியே அணைச்சிடணுமா, என்னென்னமோ இந்த உதவி செய்யறது கேட்பாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னைய படைச்சவன் இருக்கான், அவன் பார்த்துக்கிறவன், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிதாபை கொண்டு பெற்ற ஞானம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை அடைந்தார்கள் அந்த ஞானத்தை கொண்டு, அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஆகிவிட்டார்கள். அப்ப அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், அல்லி முகமுல் கிதாப, கிதாபை கற்றுக் கொடுங்கள், குரான வேதத்தை கற்றுக் கொடுத்து, வல் ஹிக்மா, இந்த ஹிக்மாவையும் கற்றுக் கொடுங்கள், அதுதான் அவனை பக்குவப்படுத்தும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இது பெருமை மிக்கவர்களே. அப்ப இந்த மாதிரி பக்குவம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள், அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய நடைமுறையெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஷரீக்கத்துக்கு உட்பட்டுதான், நம்ம ஷரீயத்துக்கு உட்பட்டுதான் நம்ம எதையும் யோசிப்போம் பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஞானத்தை பெற்றவர்கள் நடக்கக்கூடிய அந்த நடைமுறை வந்து ஷரீயத்திற்கு மாறாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது அப்படி அல்ல, அது அவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் உள்ள ஒரு புரிந்துணர்வு. உதாரணத்துக்கு ஷரியத்தை வந்து என்ன சொல்லி தருது நம்மளுக்கு, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு லோகர் தொழுவ போறோம்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாருக்கும் தெரியற மாதிரி தமிழ்ல சொல்றேன். அப்ப அவங்க என்னன்னு அவங்க நியத் செய்வாங்கன்னா, யா அல்லாஹ், இந்த லோகருடைய நாள் ரகாத்து ஃபரலை கபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ விதண்டாவாதம் பேசுவாங்க, மார்க்கத்தை பற்றி தர்க்கம் பேசுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு சொல்றீங்களப்பா, இத நீ யார்கிட்ட சொல்ற? இப்ப நான் வந்து ஒருத்தர் வந்து அப்துல் காதர்னு இருக்காருன்னு வச்சுக்கிறீங்களேன், அவருக்கு நான் வந்து ஒரு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அண்ணன் தாங்க வச்சுக்கிறேங்க, ஜி வச்சுக்கிறேங்க தாங்க, ஒரு 1000 ரூபா அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். நான் இந்த 1000 ரூபாயை அப்துல் காதருக்காக கொடுக்கறேன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தா அவர் என்ன நினைப்பார், இவனு லூசு பயலாடா அப்படின்னு நினைப்பாரு. நம்மள்கிட்ட காசு தர்றான், உங்களுக்கு தர்றேன்னா முடிஞ்சு போச்சு, இந்தாங்க வச்சுக்கிறேங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவன் என்ன யார்கிட்டயும் சொல்ற மாதிரி அப்துல் காதருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே இவன் சொல்றானே அப்படின்னு நம்மள லூசுன்னு நினைப்பாரு. அப்ப அதே மாதிரி நம்ம தொழுக போறது அல்லாஹ்விற்கு தான். ஆனா அல்லாஹ்விற்காக தொழுகையை வேறு யாரிடத்திலோ நம்ம சொல்ற மாதிரி என்ன செய்யறோம், அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் அப்படின்னு தொழுகிறோம். இந்த வார்த்தை நீ யார பார்த்துப்பா சொல்றேன்னு யார்ட்டையாச்சும் நீங்க கேளுங்களேன், இதுலயே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க வந்து வாழ்க்கையில என்ன செய்வாங்க அப்படின்னா, பெரிய பெரிய குரானுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிக்கிட்டு ஹதீஸுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தான் தொழுக தொழக்கூடிய தொழுகை அல்லாஹ்விற்காக நீ தொழுகிற, சரி, ஆனா அல்லாஹ்விற்காக தொழுகிறேன் நீ ஏத்துக்கட்டும் போது சொல்றிய, அதை நீ யார்கிட்ட சொல்றேன்னு கேட்டா விளக்கம் தெரியாது. அதுக்கு வந்து நான் விளக்கம் சொல்லாமே நான் விட்டுடுறேன்,
அப்போ தான் நீங்கள் இதுக்கு வந்து விளக்கம் தேடுவீங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த முறையில் நான் அந்த விளக்கத்தை சொல்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய ஞானம் பெற்ற ஒரு மனிதர் என்ன செய்கிறார் அப்படின்னா, முசல்லாவில் போய் நிற்கிறாரு. அவர் டைரெக்டாக அல்லாஹ்கிட்ட பேசுகிறாரு, யா அல்லாஹ், லுஹ்ருடைய 4 ரக்அத் ஃபரலை நீ எனக்கு கடமையாக்கிய இந்த தொழுகை 4 ரக்அத் ஃபரலை கபலாவை முன்னோக்கி உனக்காக தொழுகிறேன். அவர் டைரக்டா அல்லாட்ட பேசுறாரு. ஆனா இது வந்து மார்க்கத்துல இல்ல, இல்முல் கிதாபுலையும் இல்ல, ஹதீஸ்லையும் இல்ல. அப்ப இந்த ஞானம், இந்த கல்வி எங்க கிடைக்குது அப்படின்னா, இந்த இல்முல் கிதாபம் மூலமாக தேடிய அந்த ஞானம் இவர் என்ன செய்யுது அப்படின்னா, நேரடியா அல்லாட்டையே பேச வைக்குது. இப்போ இவர் வந்து ஷரியத்துக்கு மாறுபட்டு நியத்து வச்சுட்டாரு, இவர் தொழுக கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன்னா இந்த மாதிரி நியத்து வைங்கன்னு வரல, எங்கேயுமே வரல. கூடுமா அப்படின்னா கூடும். ஏன் அப்படின்னா, அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்களை புறக்கணிச்சிட்டு நேரடியாக அல்லாட்ட பேசுனாங்க. அதே மாதிரி அது வந்து ஹிக்மா, அதைத்தான் சொல்றான், ஆல இப்ராஹிமல் கிதாபுல் ஹிக்மா, அந்த குடும்பத்தார்களே அல்லாஹ்வுடைய கிதாபின் மூலமாக ஹிக்மத் அடைந்தவர்கள், ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்களுடைய வழிமுறையில நம்ம இப்படி நியத்து செய்யறத பார்த்தோம் அப்படின்னா இது கூடும். ஆனா ஷரியத்துல இல்ல, குரான்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல. அப்ப இந்த மாதிரி இந்த குர்ஆன் ஹதீஸ்கள் மூலமாக நாம் அடையக்கூடிய அந்த ஞானம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நேரடியாக அல்லாஹ்ட்ட பேச வைக்கணும். அதுதான் நம்ம இல்முல் கிதாபை படிச்சிருக்கோங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். சும்மா அப்படி குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் பார்த்துட்டு, அதை விளக்கம் சொல்லிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு அதை கொண்டு விவாதம் பண்ணிக்கிட்டு, இதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை தரல. ஃபக்கத் ஊதிய ஹைரன் கசீரா, எல்லா நலவுகளையும் பெற்ற ஒரு மனிதனாக ஆக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை யார் அடைகிறார்களோ இந்த இல்முல் கிதாபின் மூலமாக, அவர்களே அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள். அப்ப இந்த ஹிக்மத்தே நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப, அந்த ஹிக்மத்தை அடைந்து வாழ்ந்தவர்களை நம்ம எப்படி அடையாளம் தெரிய முடியும்? அதனால தான் இறை நேசர்களை, வழிமார்களை நம்ம புறக்கணிக்கிறோம். அவர்கள் இந்த ஹிக்மத்தின் மூலமாக அல்லாஹ்வின் நேசத்தை அடைந்தார்கள். அல்லாஹ்வின் நேசத்தை பெற்ற இவர்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய உள்ளத்திலையும் நான் இவர்கள் மீது பிரியத்தை போட்டு இவர்களை நேசித்து செல்லக்கூடிய நிலையை உருவாக்குவேன்னு அல்லாஹ் சொல்றான். அது ஒரு வேற சம்பவம், அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வரக்கூடிய செய்தி. ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, எனக்கு அது தெரியாது, அதனால தெரிஞ்ச எல்லாத்தையும், அப்படி ஒரு ஆட்கள் இருக்காங்கிறத என்னால உணர முடியல, அதனால நான் எல்லாத்தையும் புறக்கணிக்கிறேன். இப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் தெரியலன்னா அதை தெரியறதுக்கு முயற்சி செய்யற தன்மை இந்த காலத்துல நம்மள்கிட்ட இல்லை. பெண்மிக்கவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், இது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்ட சம்பவம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து ரொம்ப காலமாக மழையே பெய்யாது, தண்ணிக்கு கஷ்டம், விலங்குகளுக்கு கூட தண்ணி இல்லை குடிக்க. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் ஒரு பொது மைதானத்துக்கு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. தன்னை பின்பற்றிய ஈமான் கொண்ட மனிதர்களையும் சேர்த்துக்கிட்டு போறாங்க. போயிட்டு அல்லாட்ட போய் என்ன செய்யறாங்க, முதல் நாள் துவா செய்யறாங்க, மழை வரல. ரெண்டாவது நாள் துவா செய்யறாங்க, மழை வரல. மூணாவது நாள் துவா செய்யறாங்க, மழை வரல. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்கறாங்க, என்னையா அல்லாஹ், 3 நாளா வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், மழையே தரமாட்டேங்கிறிய அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசாவே நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களோடு உண்மையாளர்களை சேர்த்து கொள்ளுங்கள், நல்லவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அங்க கூட இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல, ஏதோ
ஹைக்கி நைக்கியா ஈமான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லெவல் தான். ஏன்னா அப்படிதான் கடைசியில் எல்லாரும் போனாங்க பாருங்க. மூசா அலை சலாத்தை ஈமான் கொண்ட எல்லாருமே மூசாவே உங்க அல்லாட்ட சொல்லி, உங்க அல்லாட்ட சொல்லி வாங்குங்க கேளுங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ நபி மூசா அலை சலாம் வந்து என்னையால நல்லவனை போய் நான் எங்க தேர்றது இந்த பூமியில அப்படின்னு சொன்னோடனே அல்லாஹ் ஒரு இடத்த அடையாளம் சொல்லி சொல்றான், இந்த இடத்துக்கு போங்க அங்க ஒரு மனிதர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொல்லுங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்த சொல்லி அனுப்புவான். இப்போ நபி மூசா அலை சலாம் வந்து வெகு தூரம் பயணம் சென்று என்ன செய்வாங்க, அந்த சொன்ன இடத்தினுடைய அடையாளத்தை வச்சு அங்கே போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு லூசு மாதிரி ஒரு மனுஷன் உட்காந்துருப்பார், ரொம்ப அலங்கோலமா பரட்டையா அப்படி ஒரு மாதிரியா ஒரு மனிதர் உட்கார்ந்துருப்பார். என்னடா இங்கே வந்து அல்லாஹ் பார்க்க சொன்னால் பார்த்தா ஒரு லூசு மாதிரி ஆள் உட்கார்ந்துருக்காரு, இவரையே அல்லாஹ் சொல்லியிருப்பான், சரி எதுக்கும் பேசுவோமே அப்படின்னு சொல்லி மூசா அலை சலாம் கிட்டக்க போவாங்க. கிட்டக்கு போகும்போது அவரு கேட்பாரு, என்ன மூசாவா, மூசா உங்களை அல்லாஹ் அனுப்பி வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. மூசா அலை சலாம் அப்படியே அதிர்ந்து போயிடுவாங்க, என்னடா அது, நம்மளும் அவரை பார்த்ததில்லை அவரும் நம்மளை பார்த்ததில்லை, கரெக்டாக மூசாவான்னு கேட்குறாரு அல்லாஹ் அனுப்பி வச்சானா அப்படின்னு வேற கேட்குறாரு அப்படின்னோடனே மூசா அலை சலாத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப திகிலாயிரும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, விஷயத்தை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து உங்களை வந்து பார்க்க சொன்னா, மலைக்கு அணி துவா செய்ய உங்களுக்கு வந்து கேட்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலை சலாம் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பக்கத்தில் வந்து ஒரு கல் இருக்கும் சும்மா ஒரு மேடை மாதிரி, அந்த கல் மேலே ஏறி நின்று அவர் நேராக அல்லாட்ட பேசுவார், என்ன அல்லா மூணு நாளாக மலைக்கு துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா மலையே கொடுக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, உயிரினங்கள்லாம் வந்து ரொம்ப சிரமப்படுது, மனிதர்கள் சிரமப்படுறாங்க, மலையை நீ இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகாரமாக அல்லாட்ட பேசுவார். இதை பார்த்தோன்னா மூசா அலை சலாத்து கடுப்பாக போய் அவர் சட்டையை பிடிச்சிருவாங்க, அப்படியே அவர் கழுத்தை நெரிக்கிற மாதிரி போயிடுவாங்க. போன கையோட டக்குன்னு ஜிப்ரைல் அலை சலாம் இறங்கிடுவாங்க. ஜிப்ரைல் அலை சலாம் இறங்கி சொல்லுவாங்க, மூசாவே சட்டையிலேருந்து கையை எடுங்க, விட மாட்டாங்க. திருப்பி சொல்லுவாங்க, மூசாவே அவர் சட்டையிலேருந்து கையை எடுங்கன்னு அதட்டி சொல்லுவாங்க. அப்போ எடுத்துருவாங்க. அப்போ ஜிப்ரைல் அலை சலாத்திட்ட வந்து நபி மூசா அலை சலாம் விளக்கம் கேட்பாங்க, என்ன ஜிப்ரைல் இவர் வந்து அல்லாட்ட பேசுகிற முறையாக பேசுகிறாரு, என்னமோ ஒரு அடிமைகிட்ட உத்தரவிடுற மாதிரி இடுறாரு, ஒரு அந்த ஒரு மரியாதை தெரியல அல்லாட்ட எப்படி பேசணும் அப்படின்னு. அப்போ ஜிப்ரைல் அலை சலாம் சொல்லுவாங்க, இவர் இப்படி பேசுவதை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறான். என்ன காரணம் அப்படின்னா, அல்லாஹ் இந்த மனிதனுக்கு பலவிதமான சோதனைகளை கஷ்டங்களை கொடுத்தான், அவர் எதையுமே பெருசா பொருட்படுத்தல, அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். தன்னுடைய மனைவியை மரணிக்க செஞ்சான், தன்னுடைய குழந்தைகளுக்கு மௌத்தை கொடுத்து சோதித்தான், தன்னுடைய வீடு வீட்டை இழந்து தவிக்கும் நிலையை கொடுத்தான், தன்னுடைய வியாபாரம் பொருளாதாரத்தை இழப்புக்குள்ளாக்கி சோதிச்சான். இந்த எதிலையுமே அவர் அல்லாஹுவை நிந்திக்கவில்லை, அல்லாஹ் மீது கோபப்படவில்லை, எல்லா கஷ்டங்களையும் அவர் என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அல்லாஹ்விற்காக பொருந்தி கொண்டார். அவர் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்வான், அதனால அவர் செய்கிற விஷயத்துல அவர் நடைமுறையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, என்ன சிரத் எனக்கு அல்லாஹ் என்னை தான் இப்படி சோதிக்கணுமா, இத்தனை வருஷமா நான் பாடுபடுறேன், இத்தனை வருஷமா நான் கஷ்டப்படுறேன், எனக்கு முடியாத அளவுக்கு என்னை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு ஒரு மூணு நாலு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு தாயார் வந்து அப்படி பேசினாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இப்படிப்பட்ட கஷ்டங்களை தர்றான் அப்படின்னு சொன்னா அதை முறையாக ஏற்று அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஹிக்மா அந்த ஞானங்களை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அல்லாஹ்க்கு முன்னாடி வந்து ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க, செல்ல அடியார்கள். அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளை வந்து ஒரு கருணையோட பார்ப்பான்,
அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். பெரும்பமிக்கவர்களே, அல்லாஹுவை நெருங்கணும், அல்லாஹுவை அடையணும் அப்படிங்கிறது வந்து வெறும் இந்த குர்ஆன் ஹதீஸ் கிதாபுகளை படிக்கிறதுல மட்டும் கிடைக்காது. அதை செயல்படுத்தி அந்த செயலின் மூலமாக உணரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு. அதான் அவங்க தான் சொல்லுவாங்க, 1000 திக்ரு செய்ப்பா, 10000 திக்ரு செய்யினா உட்காந்து அல்லாஹ் 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 செய்வாங்க. அந்த 10000 எப்போ முடியுங்கிறதுல தான் கவனம் இருக்கும். ஆனால் அந்த அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஒரு வைப்ரேஷன், ஒரு சுகம் ஏற்படும். அப்படிப்பட்ட சுகம், அந்த வைப்ரேஷன் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஹிக்மாவை நமக்கு தர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். இந்த உணர்வுகளை பெறணும். அதே மாதிரி தொழுகிறோமா, அந்த தொழுகையின் மூலமாக ஒரு இன்பம் கிடைக்கும் நமக்கு. அப்போ அந்த தொழுகையின் மூலமாக நம்ம அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு அமல்கள் மூலமாக நாம் அடையக்கூடிய ஒரு இன்பம், உணரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது வந்து பிறருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பிரியாணியே ஒருத்தன் சாப்பிடலன்னா அவனுக்கு பிரியாணி அழகாக இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அந்த ருசியை வந்து என்ன செய்ய முடியாது, சொல்லால் விளக்க முடியாது. அதே மாதிரி தான் அல்லாஹ்விடத்தில் பெறக்கூடிய அந்த இன்பத்தை விளக்க முடியாது. அது ஒவ்வொரு மனிதனும் தனியாக உணரதான் முடியும். அதனால் பெரும்பமிக்கவர்களே, இந்த குர்ஆன் கிதாப் ஹதீஸுகள் என்பதெல்லாம் நம்மளை இன்னொரு கட்டத்துக்கு அதை நம்மளை கொண்டு போக போகக்கூடிய வாகனமாக இருக்கணுமே தவிர அதுதான் நம்மளுக்கு வந்து நிரந்தரம் நினைக்கிறது வந்து நம்மளை வந்து கடமையை மட்டும் செய்ய வைக்குமே தவிர அந்த கடமையின் மூலமாக வாங்கக்கூடிய கூலியை, கிடைக்கக்கூடிய அல்லாஹ்வின் நெருக்கத்தை நம்மளுக்கு பெற்றுத்தராதுங்கிறத நம்ம உணரணும். அதனால் பேர்மமிக்கவர்கள் இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய அமல்களை ரசித்து ருசித்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது எப்படிங்கிற ஒரு தேட்டம் உங்களுடைய மண்டையில் வந்துருச்சு அப்படின்னா அதற்குரிய வழியை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துடுவானாக.